ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டில் தான் வந்து நிறைய சீக்ரெட் சாசஸ்லாம் இருக்கு. நான் அதை வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பற்றி தேர்ட் பார்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலாக நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கிளைண்ட் எங்ககிட்ட வராங்கன்னா அவங்க எதுக்காக வராங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம். அதில் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், 30 மினிட்ஸ் ஆகும், 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ, அதாவது வந்து ஒரு 50 லேக்ஸ் போர்ட்ஃபோலியோ வருது, ஒரு 1 கரோர் போர்ட்ஃபோலியோ வருது, ஏன் ஒரு 5 கோடி போர்ட்ஃபோலியோ வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் எதுக்காக இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து சொல்கிறது வந்து 2-3 ரீசன் சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெல்த் கிரியேஷன் ஆர் வெல்த் அக்யூமுலேஷன், அதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெரி குட், வெல்த் கிரியேஷன் அண்ட் வெல்த் அக்யூமுலேஷனுக்காக வரீங்க, நல்ல நல்ல ஒரு கான்செப்ட். அதை வந்து ஒரு கோல் பேஸ்டாக பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். கோல் பேஸ்டுனா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் வந்து எதுக்காக பண்ணுறீங்க, அந்த கோல் வந்து ஒரு 3 இயர்ஸில் வருதா, 5 இயர்ஸில் வருதா, 7 இயர்ஸில் வருதா, 15 இயர்ஸ் கழிச்சு வருதா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு 3 இயர்ஸ் கோலில் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணும்போது 3 இயர் கோலுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்மால் கேப்பையும் மிட் கேப்பையும் உள்ளே கொண்டு வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை சார், நான் வந்து இது ஏற்கனவே நான் வந்து ஒரு இந்த கோல் வந்து 3 இயர்ஸில் வரப்போகிறது, ஆனால் நான் இந்த கோலுக்காக லாஸ்ட்டு 10 இயர்ஸை நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் அது வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஐம் சிட்டிங் ஆன் ப்ராஃபிட்ஸ் இந்த 2024 ஜூலை 2024 நான் வந்து ஐம் சிட்டிங் ஆன் ப்ராஃபிட், இந்த பர்டிகுலர் ஃபோலியோ வந்து என்னுடைய ஷார்ட் டேர்ம் கோலுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக அதை ப்ராஃபிட் புக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கொண்டு போகிறதுக்காக நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 2013லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இப்போ நம்ம இருக்கிறது வந்து 2024 11 இயர்ஸாக ஸ்மால் கேப்பில் போட்டு அருமையான ரிட்டர்ன்ஸில் உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்களுடைய கோல் வந்து 2025 வரப்போகுது இல்லைனா 2026 வரப்போகுதுன்னா, கண்டிப்பாக அந்த ஃபண்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெகுலர் சேவிங்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது, ரெகுலர் சேவிங்ஸ் ஃபண்ட்லேயோ இல்லை ஈக்விட்டி பேஸ் சேவிங்ஸ் ஃபண்ட்லேயோ கொண்டு போய் மூவ் பண்ணுறது பெட்டர். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க, 2 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன் அடுத்த நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லக்கூட முடியாது. பட்ஜெட்னால ஏதாவது இம்பாக்ட் வரப்போதுமா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஃபண்டை எடுத்து நான் இந்த பர்டிகுலர் கோலுக்காக யூஸ் பண்ண போகிறேன், அந்த கோல் வந்து நெக்ஸ்ட் 6 குவார்ட்டர்ஸ்லையோ இல்லை 2 இயர்ஸ்லையோ வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி ரெகுலர் சேவிங்ஸ் ஃபண்ட் இல்லைனா ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட், டிபெண்டிங் அப்பான் யுவர் ரிஸ்க் ப்ரொஃபைல், அதை பேஸ் பண்ணி அங்கே உள்ள கொண்டு போய் வச்சுருங்க. அப்படி கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா, உங்களுடைய ப்ராஃபிட்டை பக்காவாக சேவ் பண்ணிங்க, உங்களுடைய கோலை நீங்கள் மீட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துடுது. இது 2வது. 3வது, இப்போ தான் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ பில்டிங்கை நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன், அதை பில்ட் பண்ணும்போது எனக்கு இந்த கோலே வந்து ஒரு 5 to 7 இயர்ஸ்லாம் வருது அப்படிங்கும்போது, நான் வந்து என்ன சொல்வேன்னா, ஈவன் 5 to 7 இயர்ஸில் வருதுன்னா நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் டேக்கராக இருந்ததுன்னா கண்டிப்பாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை சார், என்னால் வந்து ஒரு ஹை ரிஸ்க் டேக்கர் கிடையாது, நான் வந்து ஒரு மாடரேட் ரிஸ்க் டேக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு மல்டி கேப்பாக கூட சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பாக கூட சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார், நான் வந்து கொஞ்சம் கான்சர்வேட்டிவ் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் ஒரு லார்ஜ் கேப் இல்லைனா லார்ஜ் அண்ட் மிட் கேப். ஜென்ரலாக நீங்கள் லார்ஜ் கேப் போகிறதா இருந்ததுன்னா, ஜென்ரலாக லார்ஜ் கேப் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா எந்த ஒரு ஃபண்ட் மேனேஜராலையும், அதாவது ஒரு 10 ஃபண்ட் மேனேஜர் எடுத்திங்கனாக்கா, அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 ஃபண்ட் மேனேஜரால் வந்து இந்த லார்ஜ் கேப்பும் அங்கே இருக்கிற நிஃப்டி 50 அவரால் வந்து பீட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஐடி செக்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டராக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டர் எடுத்திங்கனாக்கா, ஒரு பிஎஸ்சி சென்செக்ஸ் 30 இருந்தாலும் சரி, நிஃப்டி 50 இருந்தாலும் சரி, இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டர்னுடைய வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை வந்து ஒரு லார்ஜ் கேப் மேனேஜரால் அதை வந்து அப்படியே மிமிக் பண்ணி அவரால் ஒரு ஆல்ஃபா கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஜென்ரலாக வந்து நீங்கள் லார்ஜ் கேப் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு பதிலாக இந்த சென்செக்ஸ் 30 இல்லை நிஃப்டி 50 கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா குவாண்ட் லார்ஜ் கேப் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களால வந்து ஒரு ஓவர பீரியட் ஆஃப் லார்ஜ் ஓவர பீரியட் ஆஃப் டைம் அவங்களால வந்து ஒரு ஆல்ஃபா கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா, ஒவ்வொரு ஃபோலியோவும், அதாவது ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் சரி, ஒவ்வொரு ஃபோலியோவும் நீங்கள் அந்த பர்டிகுலர் லெவலில் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். இது எதுக்காக இருக்குது, இதனுடைய ரீசன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது பண்ணதுக்கப்புறம், இல்லை சார் நான் வந்து இது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்காக நான் கிரியேட் பண்ணுறேன், என்னோடய ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அதாவது ஏற்றத்தாழ்வுகள் கம்மியாக இருக்கணும், அதே டைமில் எனக்கு வந்து டேக்ஸ் இம்பாக்ட் வந்து நிறைய இருக்கக்கூடாது, இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து ஈக்விட்டியிலேருந்து டெட்டுக்கு வந்து அப்பப்போ வந்து அவரால் மூவ் பண்ணணும், அதாவது ஈக்விட்டி லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் போது அவர் டெட்டுக்கு போகணும்,
அதே மாதிரி ஈக்விட்டி லெவல்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷனுக்கு ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கவுண்ட் பண்ணும்போது ஒரு நாள் ஜாஸ்தியாக இருந்தது, அடுத்த நாள் கம்மியாக இருந்தது. இந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து ஒரு கால்குலேட்டட் கால்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 10% ரிட்டர்ன் வரணும், 10% ரிட்டர்ன் வரணும். அண்ட் இது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், என்னால் வந்து ஒரு மாடரேட் ரிஸ்க் தான் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டோ இல்லை ஒரு டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்டோ, அதே மாதிரி ஃபண்ட் சைஸ் பார்த்து யார் வந்து குவார்டைல் 1 அண்ட் குவார்டைல் 2ல இருக்காங்களோ பார்த்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் வந்து 10% பெர் ஆனமாக இருந்தாலும் சரி, ஒரு 9% பெர் ஆனம், அதாவது 0.75% பெர் மந்த் அந்த மாதிரி போட்டிங்கனாக்கா யூ வில் பி ஏபிள் டு ரிட்டையர். ஸோ அதனால் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் ஏஎம்சிஸ் பற்றி பார்க்கணும், ஃபண்ட் மேனேஜர் பற்றி பார்க்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் சைஸு, போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 டாபிக்ஸ்லாம் இருக்குது, ப்ரைஸ் டு புக், அதுக்கப்புறம் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, இந்த மாதிரி வந்து இந்த அதே மாதிரி பெக் ரேஷியோன்னு சொல்லி சொல்லுவோம். இது மூணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட்டு 12 மந்த்ஸ், அதாவது ட்ரெய்லிங் 12 மந்த்ஸ்ன்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஃபார்வர்ட் லுக்கிங்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர், எங்ககிட்ட ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஆக்சஸ் இருக்குன்னா அவங்க ஒரு நோட் போட்டு கொடுப்பாங்க. அந்த நோட் போட்டு பார்க்கல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 361 அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் பற்றி சொன்னேன், அவங்க பார்த்தீங்கன்னாக்க அவங்களும் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் வச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மந்த்லி எங்களுக்கு ஒரு நோட் போட்டு கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய கரண்ட் அனாலிசிஸ் படி இப்போ இருக்கிற லாஸ்ட்டு ட்ரெய்லிங் 12 மந்த்ஸில் இந்தந்த மாதிரி ரேஷியோஸ் இப்படி இருக்குது, ஃபார்வர்ட் லுக்கிங்கில் இந்தந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பர்டிகுலர் மந்த்தில் இந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் நாங்கள் எக்ஸிட் பண்ணிட்டோம், இந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நாங்கள் என்டர் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் ஃபேக்ட் ஷீட்டை கம்பேர் பண்ணி கூட பண்ண முடியும், அப்படி இல்லைனா இந்த என்ஜின் சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி கூட பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்க, ஒரு போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணும்போது உங்களுடைய கோல்ஸ் என்ன, இந்த கோலுக்கு இந்த பர்டிகுலர் ஃபண்டு பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதுக்கு, நீங்கள் எடுத்தோடனே இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டைமில் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சைக்கிள் ஓட்டணும், இல்லை ஒரு கார் ஓட்டணும், இல்லை ஒரு டூ வீலர் ஓட்டணும்னா எடுத்த உடனே இந்த மாதிரி ஓட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள். ஆனால் நீங்கள் ஒரு பீரியாடிக்கலாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். ஒரு கடைசியாக ஒரு டிப்பு சொல்கிறேன், அது என்ன டிப்புனாக்கா, ரூல் ஆஃப் 10,000 hours சொல்லி சொல்லுவேன். ஓ, அவுட்லயர்ஸ்னு ஒரு புக் இருக்கேன், அவுட்லயர்ஸ்னுடைய அந்த புக்கினுடைய ஆத்தர் பேர் வந்து மால்கம் கிளாட்வெல், GLADWELL. Amazon.com போயிட்டு Amazon.in போய் பார்த்து அந்த புக்கை சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 300 rupees உங்களுக்கு வந்து நல்ல ஒரிஜினல் காப்பியே கிடைக்கும். அவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அவர் வந்து என்ன ரிசர்ச் பண்ணுறாருனா, யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்கள பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அந்த ரிசர்ச் பண்ணும்போது அவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறாரு. அது வந்து ஒரு வேர்ல்ட் லீடர்ஸாக இருக்கட்டும், நரேந்திர மோடி நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லைனா வந்து நெல்சன் மண்டேலா மாதிரி ஒரு பெரிய ஒரு லீடராக இருக்கட்டும், அவங்கள மாதிரி பார்க்கும்போது அந்த மாதிரி லீடர்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனாக நான் என்ன சொல்கிறேன்னா, கார்பரேட்ஸ், பில் கேட்ஸாக இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கார்பரேட்ஸ் மட்டும் கிடையாது, லைக் யூனோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், எம்எஸ் தோனியாக இருக்கட்டும், அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் இளையராஜாவாக இருக்கட்டும், ஏஆர் ரகுமானாக இருக்கட்டும், அவங்க வந்து எல்லாரையும் அனலைஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாருனாக்க, இந்த ரூல் ஆஃப் 10,000 hours கண்டிப்பாக அப்ளை ஆகிறதுன்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு 10,000 hours வந்து ஒரு பர்டிகுலர் ஜாபை வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் அதில் எக்ஸ்பர்டீஸ் ஆக முடியும்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எடுத்த உடனே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூலாம் பார்த்து, சார் நான் இந்த உங்களோட வீடியோ நான் 2 தடவை பார்த்துருக்கேன், பட் ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த 10,000 hours ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கனாக்கா, நாங்கள் வந்து ஒரு பீரியட் ஆஃப் 7 years, இது வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 years ஆகுது எங்களுக்கு இந்த 10,000 hours போடுறதுக்கு. இந்த ஒரு 7 to 8 years நாங்கள் அந்த மாதிரி போடும்போது எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 10 to 15 minutes நாங்கள் அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தாலே நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, இந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, இன்றைக்கி யார் ஒர்க் பண்ணுறாங்க, ஏன்னா எங்களுக்கு வந்து ஆக்சசிபிலிட்டி டு த ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது, ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்குது, அதே மாதிரி லைக் யூனோ இந்த மாதிரி டூல்ஸ் என்ஜின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது. வேறு ஏதாவது ஃப்ரீ டூல்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா, ஆம்ஃபி இண்டியா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, நான் திருப்பி சொல்கிறேன், அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே போய் ஆம்ஃபி இண்டியா PDF சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி மந்த் ஆன் மந்த் வந்து அவங்க வந்து ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இந்த எந்தெந்த ஃபண்டில் எங்கெங்கெல்லாம் பணம் வருது, யார் யாரெல்லாம் ரெடீம் பண்ணுறா, அது எல்லா விதமாக SIP இன்க்ரீஸ் ஆகுதா இங்கே டிக்ரீஸ் ஆகுதா, அசட் இந்த இண்டஸ்ட்ரியினுடைய அசட்ஸ் என்ன இருக்குது, என்னென்ன மேஜர் சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மாதம் மாதம் வந்து ஒரு PDF மாதிரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு 3 PDF கொடுக்குறாங்க எவ்ரி மந்த்து. உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள். அதே மாதிரி இந்தந்த மாதிரி ஃப்ரீ டூல்ஸ்லாம் வந்து நான் சொன்னேன், வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் ஒரு டூல் இருக்குது, அதே மாதிரி என்ஜின்னு சொல்லி அதில் ஒரு பெய்டு வெப்சைட் இருக்குது, நீங்கள் அதில் கூட மெம்பர் ஆகலாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியும். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.